ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு கஷாயம் தான் பார்க்க போகிறோம். அது வந்து காய்ச்சல், இருமல், தலைவலி, தலைபாரம், சளி எல்லா பிரச்சனைக்கும் வந்து இந்த கஷாயம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த கஷாயம் வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி. இதை டெய்லி பேஸிஸில் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த பீரியடில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கோவிட் வராது, வந்தாலும் வந்து இதை வந்து நம்மளை பாதுகாக்கும். இதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து கற்பூரவல்லி இல்லைன்னா ஓமவல்லி சொல்லுவாங்க. ஓமவல்லி, கற்பூரவல்லி, துளசி இதெல்லாம் வந்து சளி இருமல் காய்ச்சலுக்கு நல்ல மருந்தாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோட வெத்தலையும் சேர்த்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. வெத்தலை வந்து நல்லா ஜீரணம் பண்ணும். முதல்ல வந்துட்டு வெத்தலை வந்து தினமுமே எல்லோரும் சாப்பிட்டுட்ருப்பாங்க. இப்போ வந்து அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம், அதனால் மருந்தாக யூஸ் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. அடுத்து வந்து கிராம்பு. கிராம்பு வந்து நம்மளுக்கு நல்ல ரொம்ப ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அது வந்து ரொம்ப காட்டமானது. ஸோ அதனால் நம்மளுக்கு ஏதாவது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கிறதுக்கு அந்த கிராம்பு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மிளகு வந்து அந்த மாதிரி தான், விஷம் முறிவுன்னு சொல்லுவாங்க. மிளகு வந்து ஏதாவது விஷப்பூச்சி பூரா அந்த மாதிரி கடிச்சிச்சின்னா மிளகு போட்டு மெல்ல சொல்லுவாங்க. அதனால் வைரஸை வந்து அழிக்கக்கூடிய சக்தி வந்து மிளகுக்கு இருக்குது. அப்புறம் கொஞ்சம் சுக்கு. சுக்கு வந்து ஜீரணத்துக்கு நல்லது. அதோட வந்து தலைவலிக்கு வந்து சுக்கை வந்து உரசி 10 போடலாம். அதனால் அதை நம்ம உள்ளுக்குள்ளேயும் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து எஃபெக்டிவாக இருக்கும். அதோட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டு. இது டெய்லி எங்கள் வீட்டில் சாப்பிட்ற கஷாயம், அதனால் வந்து இந்த அமௌண்ட்டில் கம்மியாக இருக்குது. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா உங்களுக்கு தேவையான அளவு இதை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்க போகிறோம். தண்ணி வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ 2 டம்ளர் தண்ணி வச்சோம்னா அது வந்து 1 டம்ளர் ஆகிற வரைக்கும் நம்ம வற்ற வைக்கணும். அதுக்கு பேர் தான் கஷாயம்னு சொல்லுவாங்க. எடுத்துக்கிட்ட வாட்டர் வந்து அப்படியே ஹாஃப் அமௌண்ட்டாக குறையிறதுக்கு பேர் தான் கஷாயம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இன்றைக்கி வந்து 2 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மிளகை வந்து நல்லா பிடிச்சி போட்டுக்கலாம். மிளகு போட்டாச்சு. அதுக்கப்புறம் அதோட கொஞ்சமாக கிராம்பு, அதையுமே நல்லா இடித்து தான் போடணும் நீங்கள். அதுக்கப்புறம் சுக்கு. இது போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக ஓமவல்லி இலையை வந்து சும்மா 2-3 பிச்சு போடணும். அப்படியே முழுசாக போட்டால் அது எஃபெக்டிவாக இருக்காது. அதுக்கடுத்து துளசி, அப்புறம் வெத்தலையை கிள்ளி போட்டுக்கலாம். இதோடய எஃபெக்டெலாம் கொஞ்சம் இறங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். நீங்கள் வந்து வெல்லம் இல்லைன்னா பனங்கள் கண்டு, பனங்கருப்பட்டி எதுனாலும் போட்டுக்கோங்க. சுகர், ஒயிட் சுகர் தயவு செஞ்சு போடாதீங்க. இப்போ இதெல்லாம் வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா காய்ச்சல் வந்து அது வந்து ஒரு நோய் கிடையாது. நம்ம உடம்பு வந்து நம்மளை வந்து ரெடி பண்ணுதுன்னு அர்த்தம். நம்ம உடம்பை விட ஒரு பெஸ்ட்டு டாக்டர் வந்து இருக்கவே முடியாது. நமக்கு ஏதாவது வந்து உபாதை வருது, நம்ம சாப்பிட்ட சாப்பாடு சரியில்லை அப்படின்னா அதை ஜீரணம் பண்ணி வெளியே அனுப்புறக்காக தான் நமக்கு காய்ச்சல் வரும். இப்போ வந்து பாருங்கள், நம்ம கஷாயம் ரெடி ஆகிடுச்சு. இதை மூடி போட்டு தான் கொதிக்க வைக்கணும். அப்போ தான் அதோடய எஃபெக்டெல்லாம் வெளியே போகாமல் கஷாயத்துக்குள்ளேயே தங்கும். இப்போ அவ்வளோ தான் அதை வடிகட்டியாச்சு. பாருங்கள், இதே மாதிரியே நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் வச்சு குடிங்க. இந்த கோவிட் பீரியடில் இதை குடிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஃபீவர் பற்றி பார்க்கலாம். வந்து நம்ம உடம்புல ஏதாவது தேவையில்லாத கழிவு, வைரஸ், பாக்டீரியா ஏதாவது ஒரு அட்டாக் வந்துச்சுன்னா அதை வெளியே ஏற்றுறக்காங்க நம்ம உடம்பு வந்து போராடுறது தான் வந்து நம்ம ஃபீவர்னு சொல்லுவோம். ஹை டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணி அதை வந்து கொள்றதுக்காக தான் நம்ம உடம்புல வந்து காய்ச்சலை உண்டு பண்ணுது. ஸோ அதுக்கு வந்து நம்ம உடம்புக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும். அதுக்கு தேவையான மருந்தை வந்து நம்ம சப்ளிமெண்ட்டாக கொடுக்கணும். இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கிட்டாலும் சரி, தமிழ் மெடிசன் எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த டைம் தேவையில்லாமல் சாப்பிடாமல் உடம்புக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நம்ம இந்த மாதிரி கஷாயம் மருந்து இதெல்லாம் குடித்தோம்னா சீக்கிரம் நம்ம ரெக்கவர் ஆகிடலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.